பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல வணக்கம் தமக்கு பத்து வயதென காண்பித்து போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டு பெற முயன்ற ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமக்கு பத்து வயது என்று காண்பிக்கும் வகையிலான போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து மலேசியாவின் கடவுச்சீட்டை பெற முயற்சித்த இளைஞர் ஒருவரும் அவருக்கு உதவியாக அவரது தாய் போன்று பாசாங்கு செய்த பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பினாங்கில் உள்ள குடிவரவு துணைக்களத்திற்கு சென்ற அவர்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ஆண் நபர் ஒருவருக்கு பத்து வயது என்று கூறி கடவுச்சீட்டை பெற முயன்றிருக்கிறார்கள் எனினும் குறித்த நபரது உடல் தன்மையை கண்டு சந்தேகித்த அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளில் அவர்கள் அப்போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தமையும் சம்பந்தப்பட்ட நபருக்கு தாயாக நடிப்பதற்கு பெண்ணொருவருக்கு பணம் வழங்கப்பட்டமையும் தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து அவர்கள் இருவரும் அந்த நாட்டின் கடவுச்சீட்டு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறித்த நபர் ஏற்கனவே மலேசிய கடவுச்சீட்டுக்கு போதும் அவருக்கு மலே மொழி தெரியாத காரணத்தினால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மாணவியை கடுமையாக தாக்கிய இரண்டு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வெண்ணப்பூவ பகுதியில் உள்ள முன்னணி பாடசாலை ஒன்றின் மாணவி ஒருவரை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் இரண்டு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பத்தாம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவி ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டிலேயே குறித்த இருவரும் கைதாகியிருக்கிறார்கள் குறித்த மாணவியை ஒரு ஆசிரியர் கடுமையாக தாக்கியுள்ளதோடு மற்றே ஆசிரியர் தும்புத்தடியால் தாக்கியதுடன் வெயிலில் முழந்தாளிட செய்துள்ளமை விசாரணையில் தெரியவந்திருக்கிறது குறித்த மாணவி கடந்த பதிமூன்று நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிறப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் முன்னெடுத்த உரிய விசாரணையின் பிரகாரம் குறித்த ஆசிரியர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கட்டட வேலையில் ஈடுபட்டவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கிளிநொச்சி ரத்னபுரம் பகுதியில் கட்டட வேலையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் குறித்த பகுதியில் கட்டட வேலைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இரண்டு பேர் நேற்றிரவு அங்கு கடமைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் கடமைகளை முடித்துவிட்டு நித்திரைக்கு சென்றதன் பின்னர் மற்றையவர் கடமைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் கடமைகளில் ஈடுபட்ட நபரே காலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகள் தொடர்பாக சூரியன் பாடலுக்கு எங்கள் சமூக வளத்தனங்களை பின்தொடர்கள் வணக்கம்